ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் செட்டிநாடு பலகாரம் ஒன்று பார்க்கலாம். தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க அரிசி மாவு வந்து நான் அரை கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து பொட்டுக்கடலை, முழு கடலையாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், அதனால் அது ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இது வந்து பொட்டுக்கடலையே ஹாஃப் பொட்டுக்கடலை, உடச்ச கடலை வந்து ஒரு மூணு ஸ்பூனு. எள்ளு, வெள்ளை எள்ளு தான் போடணும் இதுக்கு. இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் உங்களுக்கு தேவைப்படுற அளவு, கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, தனி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, எள்ளு கொட்டிக்கோங்க, பொட்டுக்கடலை, தனி மிளகாத்தூள், உப்பு. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இன்னொரு முழு பொட்டுக்கடலை வந்து நம்ம போட்டு பவுடர் பண்ணிட்டு வர போகிறோம் மிக்சியில். அந்த பவுடரே கொட்டிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அதையும் போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, நெய் வச்சுருந்தோம்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அதையும் ஊற்றிக்கலாம். அது ஃபுல்லாக ஊற்றிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி வந்து நார்மல் தண்ணி தான், சுடு தண்ணிலாம் கிடையாது, நார்மல் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு சாஃப்டாக. இப்போ ரவுண்ட் ரவுண்டாக ஊற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஈஸியாக தட்டிக்கலாம். இது எண்ணெய் காய வச்சு சிம்லே வச்சுக்கோங்க, மிதமான தீயில் வச்சு போடுங்க. ஸ்லோவாக போடுங்க, தெறிக்கும், சம்டைம்ஸ் வெடிக்கும். ஸோ ஸ்லோவாக ஒன் பை ஒன்னாக போட்டுட்டிங்கன்னா மேலே எலும்பி வரும். அது கொஞ்சம் குயிக்காகவே வெந்துடும். இது கொஞ்சம் தட்டை வந்து ரொம்ப மெலிசாக போட்டுறாதீங்க, உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் போட்டு ரெண்டு சைடு திருப்பி போட்டு பொறிச்சு எடுக்கலாம். எங்களுக்கு பாருங்கள் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், மேலே அந்த சலசலப்பெலாம் அடங்கிட்டோன்னே எடுத்துட வேண்டியதான். இங்கே பாருங்கள் தட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கு, மொறுமொறுன்னு இருக்குது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆச்சி சமையல். பாய் பாய்.